காலை தோறும் புதிதாக இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் தாழ்த்துவோம். உம்மடி சுவட்டில் உம்மை பின்தொடர என் அடிகளை திடப்படுத்திடுமே. உம்மடி சுவட்டில் உம்மை பின்தொடர என் அடிகளை திடப்படுத்திடுமே. சிலுவையை நான் சுமந்து தினந்தோறும் நின் செல்லவே. சிலுவையை நான் சுமந்து தினந்தோறும் நின் செல்லவே. பெலவீடன் என்னை பெலப்படு என்னை வேலப்படுத்துமே. உம்மடி சுவட்டில் உம்மை பின் தொடர என் அடிகளை திடப்படுத்திடுமே. தண்டலமே அற்ற உம்மை தயங்காமல் பகரவே. தன்னலமே அற்ற உம்மை தயங்காமல் பகரவே. தருகிறேன் என்னை தடைகள் அகற்றுமே. தருகிறேன் என்னை தடைகள் அகற்றுமே. உம்மை பின் தொடர என் அடிகளை திடப்படுத்திடுமே. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய அன்பின் ஆண்டவரே, அடியேனின் நாவின் சொற்களும் இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக. ஆமென். மீண்டும் இந்த புதிய நாளின் காலை வேளையில் காலிதூரம் புதிது தியான வேளைக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்தல் சொல்லி நான் வரவேற்கிறேன். பாதை, பயணம், திருப்பு முனை என்ற தலைப்பில் இன்றைக்கு மூன்றாவது செய்தியை நாம் கேட்க போகிறோம். மனித வாழ்வினுடைய பயணங்களில் ஒவ்வொரு நாளின் பயணமும் புதிதானது. நேற்று இருந்ததை போலவே இன்றைக்கும் என்ன செய்ய போவதில்லை, இருக்க போவதில்லை. நேற்றைய அனுபவம் வேறு, இன்றைய அனுபவம் வேறு. நேற்று பெற்றுக்கொண்ட காரியங்கள் வேறு, இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிற காரியங்கள் வேறு. இயேசுவினுடைய ஊழியத்தின் பாதையிலும் இயேசுவுக்கும் அவருடைய பயணங்கள் புதிதான அனுபவங்களையும் புதிதான திருப்பு முனைகளையும் கொடுத்ததை நாம் தொடர் செய்தியிலே பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்தில் நூற்றுக்கு அதிபதி என்ற மனிதனிடத்திலிருந்து இயேசுவும் ஒரு விசுவாசி எப்படியெல்லாம் இருக்க முடியும் என்பதை இயேசு அறிந்து கொள்ளுகிறார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே என்ற ஆழமான விசுவாசத்தை, அதனுடைய பயனை நூற்றுக்கு அதிபதியும் என்ன செய்கிறார், பெற்றுக் கொள்ளுகிறார். ஆக இயேசுவும் ஒரு புதிய அனுபவத்திலே கடந்து வருகிறார், நூற்றுக்கு அதிபதியும் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறார். இன்றைக்கு இயேசுவின் பாதையில மற்றும் ஒரு பயணம்,
இயேசுவின் பாதையிலே மற்றொரு அனுபவம், இயேசுவின் ஊழியத்தின் பாதையிலே மற்றொரு திருப்பு முனையை கற்றுக்கொள்ள போகிறோம். இப்ப இயேசு மார்க்கு 5 அதிகாரத்தின்படி கதரேனர் என்கிற புறையின மக்கள் வாழ்கிற அந்த பகுதியை ஊழியத்தை முடிச்சிட்டு திரும்பவுமாக எங்கே வருகிறார்? கலிலேயா நாட்டுக்கு ஆண்டவர் வருகிறார். கலிலேயா பகுதிக்கு இயேசு வருகிறார் என்று மக்கள் கேள்விப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்துவை அந்த மக்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று லூக்காவின் நற்செய்தி நூல் 9 அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். லூக்காவில நீங்கள் வாசிக்கிற போது அந்த ஜனங்கள் இயேசுவுக்காக காத்திருந்தது மாத்திரமல்ல, அவரை சந்தோஷமாய் தம்மிடத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். லூக்கா 8:39-40 இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று வாசிக்கலாம். ஆக இந்த கலிலேயா பகுதிக்கு ஊழியத்திற்காக ஆண்டவர் வருகிற போது அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த பயணம் அப்படியே துவங்குகிறது. அந்த பயணத்துல யவீர் என்கிற மனிதன் தான் முதலில் இயேசுவை சந்திக்கிறான். அந்த யவீர் இயேசுவிடத்தில் கேட்கிறார், என்னுடைய மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறார், ஆகவே நீர் வந்து என்ன செய்யணும், என் மகளை குணப்படுத்த வேண்டும். ஆண்டவர் வருகிறேன் என்று சொல்லி அவரோட போய்கொண்டிருக்கிறார். இது நடந்து கொண்டே இருக்கும் போது அந்த கூட்டத்திலே ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண் 12 வருடங்களாக உதிரப்போக்கு இருக்கிற ஒரு பெண். அந்த பெண்ணும் இயேசுவை சந்திக்க வருகிறாள். இது யவீரின் வீட்டுக்கு போவதற்கு முன்பு இடைப்பட்ட நேரத்திலே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இயேசுவினுடைய அற்புத ஊழியத்தில் சில வகைகள் இருக்கிறது. There are some kinds in the healing ministry of Jesus. இயேசுனுடைய ஊழியத்தில் அந்த குணமாக்கும் ஊழியம் என்பது ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தருக்கு செஞ்சதை போலவே இன்னொருவருக்கு என்ன செய்யறது இல்ல, ஆண்டவரும் செய்கிறது இல்ல. நீங்க வாசிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு சிலர் they ask and they get, கேட்கிறார்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே என்ன குணப்படுத்தும். அந்த சமாரியன் தொழுநோயாளி இல்லையா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாலே கூடும், கேட்கிறான் பெற்றுக் கொள்ளுகிறான். சிலருடைய பரிதாபமான நிலையை ஆண்டவர் பார்க்கிறார், அவர்களை குணப்படுத்துகிறார். ஜீசஸ் saw them and healed them. இயேசு அவர்களை பார்க்கிறார், ஆண்டவர் அவங்க கேட்டாலும் கேட்கலைனாலும் என்ன செய்கிறார், குணப்படுத்துகிறார். மூன்றாவது, ஒரு சிலரை ஆண்டவர் தேடி போகிறார். இந்த 5 அதிகாரத்தில் கதரேனருடைய நாட்டுக்கு ஆண்டவர் போகிறார். அங்க போய் அந்த கல்லறையில் இருக்கிற அந்த மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். ஜீசஸ் சர்ச்சிங் ஃபார் த பீப்புள் அண்ட் தே ஆர் ரிசீவிங் த ஹீலிங். அவரிடத்தில் இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு சிலர் கண்ணீரோடு கூட இருக்கும் போது அந்த கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்க்கிறார் இல்லையா. நாயின் ஒரு விதவை, அவருடைய மகன் மரித்து போகிறார் வாலிப வயதுல, அந்த சகோதரி கண்ணீரோடு கூட இருக்கும் போது அழாத என்று சொல்லி அவருடைய கண்ணீரை துடைத்து மரித்து போன அந்த மனிதனை, அந்த வாலிபனை ஆண்டவர் என்ன செய்கிறார், உயிரோடு கூட எழுப்புகிறார். சிலரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். ஆனால் இந்த பெண் இயேசுவை தொட்டு குணத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். இந்த பெண்ணுக்குள்ள இருந்த the problems of the affected woman, என்ன பிரச்சனை இருந்துச்சு, 12 வருடமாக அந்த பெண்ணுக்கு தீராத ரத்தப்போக்கு இருந்துட்டே இருக்கு. மார்க்கு தான் அவளை குறித்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் தெளிவாக கொடுக்கிறார். அந்த அம்மா இந்த வியாதியினாலே அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது
அந்த ப்ராப்ளம் வந்ததுல இருந்து அந்த என்ன செய்யறாங்க, கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் இல்லையா. இது மனிதர்களுக்கு இருக்கிற இயல்பான ஒரு விஷயம். யாராவது என் வியாதியை குணப்படுத்தி விட மாட்டார்களா? எங்காவது போனா ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு இந்த சுகம் கிடைக்காதா இல்லையா? அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம் இதெல்லாம் பார்ப்பாங்க. இல்லைங்க, இது வந்து காத்து கருப்பு அண்டி இருக்கு. ஐயோ அப்படிங்களா, என்ன செய்யலாம்? நீங்க அந்த பாண்டி கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும், அங்க போய் குறி கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஓ அப்படிங்களா, ரைட் பாண்டி கோயிலுக்கு போகலாம், குணம் இல்லை. அடுத்தது நீங்க நாகூர் தர்காவுக்கு போங்க, அங்க முல்லா வந்து ஓதி ஊதுவார், ஊதுனா என்ன கிடைச்சிடும், சுகம் கிடைச்சிடும். நம்ம விசுவாசி சொல்வார், அங்கே மிங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க, ஆலயத்துக்கு வாங்க. ஊழியத்தை ஊழியக்காரனுக்கு வர்றாரு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். கடைசியா இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். நம்ம ஆண்டவர் வந்து இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள கடவுள். பாண்டி கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நாகூர் தர்காவுக்கு போனாலும் பரவாயில்ல, எந்த மருந்து பார்த்தாலும் பரவாயில்ல, என்னை தேடி வந்திருக்கிற நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், குணப்படுத்துகிறார். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. எல்லா இடத்துக்கும் போயாச்சு, என்ன கிடைக்கல, சற்றாகிலும் குணமடையாமல் ஒரு சின்ன ஒரு பர்சன்ட் கூட என்னங்கல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இந்த சூழ்நிலையிலே தான் என்ன செய்கிறாளா, இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இந்த அம்மா என்ன செய்யறாங்க, இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புறாங்க. இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கு இயேசுவை சந்திப்பதற்கு. ஒன்று உடல் ரீதியான இந்த பலவீனம். இந்த உடல் ரீதியான இந்த பலவீனம் மத ரீதியான ஒரு பிரச்சனைக்கு வழியா காட்டுது. ஏன்னா யூத சமய சட்டத்தின்படி ரத்தம், உடலிலிருந்து வெளியேறுகிற ரத்தம் அது தீட்டானது. லேவியர் 14 அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் போடப்பட்டு இருக்கும். ஆகவே இந்த தீட்டுள்ள பெண் என்ன செய்யக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, எதையும் தொடக்கூடாது. அந்த பெண் எங்கிருந்து எதையெல்லாம் தொடுகிறாளோ, யாரையெல்லாம் தொடுகிறார்களோ அதெல்லாம் தீட்டாயிரும். இப்ப இந்த அம்மாக்கா தான் பிரச்சனை. இந்த கூட்டத்துக்குள்ள நான் போனேன்னா என்ன செய்யணும், எல்லாரையும் தொடணும். இயேசுவை சந்திக்க போனா நான் தொடுவதனாலே இயேசு என்ன ஆயிடுவாரு, தீட்டாயிருவாரு. என்ன செய்யறது தெரியல. ஆனால் அந்த அம்மா அதை பத்திலாம் கவலைப்படல. இப்ப எனக்கு என்ன வேணும், சுகம் வேணும். ஆகவே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, என்ன செய்யறேன், அந்த கூட்டத்துக்குள்ள போறேன். ஆனா இயேசுவை என்ன செய்ய போறது இல்ல, நேருக்கு நேர் சந்திக்க போறது இல்ல, மாறாக இயேசுனுடைய ஆடையின் ஓரத்தை என்ன செய்ய போறேன், தொட போறேன். தொட்டா எனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு இந்த அம்மா கூட்டத்துக்குள்ள போறாங்க. கூட்டத்துக்குள்ள போய் இங்க நினைச்சபடியே உள்ளுக்குள்ள போய் இயேசுடைய ஆடை என்ன செஞ்சாங்க, தொட்டுட்டாங்க. தொட்ட மாத்திரத்துல அந்த அம்மா தனக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ்கிறதை உணர்ந்து அதே நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, ரத்தப்போக்கு நின்று போனது. இதோட ஸ்டோரி அந்த அம்மாவை பொறுத்தளவு முடிஞ்சு போச்சு. That was the end part of the affected woman. சுகம் கிடைச்சிருச்சு, என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். That was the climax. அந்த சம்பவத்தினுடைய கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு. உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க, நைஸா சுகம் கிடைச்சிருச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்புறதுக்கு நாயாச்சு, ரெடி ஆயாச்சு. இங்கதான் ஒரு திருப்பு முனை துவங்குகிறது, இங்கதான் திருப்பு முனை ஆரம்பிக்கிறது. இயேசுதான் அவருடைய வாழ்வினுடைய கடைசி நம்பிக்கை, இயேசுதான் அவருக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு, இந்த தொடுதல் தான் அவளுக்கு கிடைக்கிற கடைசியான the last attempt இல்லையா. ஸ்கூல் எல்லாம் பசங்க படிக்கும் போது 10, 12 எல்லாம் படிக்கும் போது இந்த பசங்க எப்போதுமே எக்ஸாமினேஷனை பத்தி அவ்வளவு சீரியஸா
எடுத்துக்கவே மாட்டானுங்க. மார்ச்சில் எக்ஸாம் எழுதி தோத்துருவாங்க, ஃபெயில் ஆகியாச்சு. உடனே ரொம்ப அவனுடைய எக்ஸ்பிரஷன் அவ்வளோதான். ஆண்டவன் கொடுத்த அக்டோபர் இருக்கிற மாதா கொடுத்த மார்ச் இருக்கு, எல்லாம் பார்த்துக்கலாம் இல்லையா அப்படி நினைச்சிட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அட்டம்ப்ட் அடிக்கிறதையே கொள்கையா வச்சிருக்கிற சில பசங்க உண்டு இல்லையா. சிலர்லாம் அரியர் வச்சிருப்பாங்க, 10 அரியர் 15 அரியர். அந்த கடைசி செம்ல அத்தனை அரியரையும் கிளியர் பண்ணுவாங்க. அத சிலருக்கு இருக்கிற ஒரு திறமை இல்லையா. இந்த அம்மாவுக்கு கிடைச்ச திஸ் வாஸ் த லாஸ்ட் சான்ஸ், இட் வாஸ் ஹர் லாஸ்ட் ஹோப், இட் வாஸ் ஹர் லாஸ்ட் அட்டெம்ப்ட். ஆகவே இதை என்ன செய்ய போறது இல்ல, நான் விட போறது இல்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்கிற ஒரு விசுவாச உறுதியை எடுத்துக்கொண்டுதான் இந்த கூட்டத்திற்குள்ள இந்த அம்மா போகிறாள். அந்த அம்மாக்கு தெரியும் யார தொட்டாலும் தீட்டு, இயேசுவை தொட்டாலும் தீட்டு தான், ஆனாலும் பரவாயில்ல நான் என்ன செய்யணும், குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு கூட அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கூட்டத்துக்குள்ள கடந்து போய் இயேசுடைய ஆடையை தொடுகிறார்கள். இந்த தொடுதல் சாதாரணமான தொடுதல் இல்ல, இந்த பெண் ஆடையின் ஓரத்தை தான் என்ன செய்யறாங்க, தொடுறாங்க. தொட்ட மாத்திரத்தில் இயேசுவிடத்து இந்த வல்லமை புறப்பட்டதை இயேசு அறிந்து கொள்ளுகிறார். இயேசுவின் வல்லமை தனக்குள்ளே வந்து சுகத்தை கொடுத்ததை இந்த பெண்ணும் உணர்ந்து கொள்ளுகிறார். இட் வாஸ் எ மியூச்சுவல் ஆக்ஷன் இல்லையா, ரெண்டு பக்கமும் என்ன செய்யுது, செயலாற்றுகிறது. கிறிஸ்துவின் வல்லமை புறப்படுகிறது, கிறிஸ்துவின் வல்லமை இந்த பெண்ணுக்குள்ளே கடந்து வருகிறது, கிறிஸ்துவும் அறிந்து கொள்ளுகிறார், இந்த பெண்ணும் என்ன செய்கிறார், உணர்ந்து கொள்ளுகிறார். அப்ப இந்த பெண்ணினுடைய தொடுதல் என்பது எப்படிப்பட்ட தொடுதலா இருக்கு, இட் வாஸ் எ ஃபெய்த் டச், இது ஒரு விசுவாச தொடுதல். இரண்டாவது, இட் வாஸ் எ பவர்ஃபுல் டச், ஒரு வல்லமையோடு கூட இயேசுவால என்னை சுகப்படுத்த முடியும் என்கிற விசுவாசத்தினுடைய வல்லமையின் தொடுதல். தொட்ட உடனே அம்மாவுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. இந்த அம்மா நினைச்சிட்டாங்க இதோட முடிஞ்சிருச்சு, நான் என்ன செய்யலாம், கிளம்பி போயலாம், நைஸா என்ன செய்யறாங்க, அப்படியே அந்த கூட்டத்துல நழுவி போறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார், நிக்கிறார். அவருடைய பயணம் என்ன செய்யுது, இந்த பெண்ணினுடைய விசுவாச தொடுதலினால தடைபடுகிறது. அப்படியே ஆண்டவர் நிக்கிறார், நிட்டுன்னு சுத்தியிலையும் பார்த்துட்டு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார். இந்த கேள்வியை கேட்ட உடனே சீஷர்களுக்கு அது எப்படி இருக்கு, ஒரு நகைப்புக்குரிய ஒரு கேள்வியா இருக்கு. இந்த காலை பீக்க வசிலையும் சாயந்தரம் பீக்க வசிலையும் டவுன் பஸ்ல டிராவல் பண்றவங்கள்ட்ட கண்டக்டர் வந்து உள்ளுக்குள்ள பூந்துட்டு வெளியில் வருவார் இல்லையா, அப்ப கண்டக்டர் கேட்டாருன்னு எப்படி இருக்கும், யாருங்க என்னை தொட்டது, என்ன நினைப்பாரு, யோ பைத்தியக்காரனா, நீ பாட்டுக்கு உள்ளுக்குள்ள போய் அத்தனை பேரு நீ தான் தொட்டது தொட்டுட்டு வந்துட்டு இருக்க, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிற. அதே போலதான் சீசர்கள் கேட்கிறாங்க, என்னையா திரளான கூட்டம் உண்மை என்ன செய்து நெருக்கி கொண்டு இருக்கிறது, நீர் போய் என்ன கேட்கிறீர், என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறீங்களே. ஆண்டவர் சொல்லுவார், இல்ல என்னை ஒருவர் நிச்சயமாகவே தொட்டது உண்டு. லூக்காவை நடிச்சிருந்தீங்க வாசிச்சீங்கன்னா அந்த வசனம் இருக்கும், இல்ல இல்ல நிச்சயமாகவே என்னை ஒருவர் தொட்டது உண்டு அப்படியே ரொம்ப கான்பிடென்டா ஆண்டவர் சொல்லிட்டு என்ன செய்யறாரா, ஆண்டவர் சுற்றிலும் பார்க்கிறார். ஆண்டவர் அப்படியே பார்க்கிறார், God searching for that woman. விசுவாசத்தோடு என்னை ஒரு பெண் தொட்டு இருக்கிறார். இந்த கூட்டத்தை விட்டு அவர் என்ன செஞ்சிருக்க முடியாது, போயிருக்க முடியாது, இங்கதான் இருக்கணும். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆராதனை முடிச்சு நான் கீழே சபை மக்களை வரவேற்று நின்று கொண்டிருக்கும் போது யாரோ என்னை அங்கேயும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. யாரா இவ்வளவு தைரியமா அங்கேயும் பிடிச்சி இழுக்கிறா அப்படின்னு திரும்பி பார்த்தா என் பேத்தி நின்றுகிட்டு இருக்கிறா. பார்த்துட்டு சித்தா அப்படின்னா எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா சொல்லாம கூட பிள்ளை வந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி நான் கொஞ்சினேன். எதற்க சொல்லுகிறேன், இது கூட்டமே இல்லாத இடத்துல ஒருவர் நம்மை தொடுகிற போது அல்லது இழுக்கிற போது அது இமீடியட்டா என்ன செய்யும், நமக்கு நம்முடைய சென்ஸுக்கு தெரியும். ஆனா திரளான கூட்டத்துல யாரோ ஒருவர் ஆடையினுடைய ஓரத்தை இல்லையா அதைத்தான் தொட்டிருக்காங்க. நம்ம ஆண்டவர் அப்படியே எழுத்தி பார்க்கிறார்,
இப்ப அந்த பெண் புரிந்து கொள்ளுகிறாள், தான் மறைந்திருக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து நடந்த எல்லாவற்றையும் சொல்லுகிறார் இல்லையா. ஆண்டவர் விட்டுருக்கலாம், அந்த அம்மா போகட்டும் விட்டுருக்கலாம், ஆனால் ஆண்டவர் விடல. காரணம் என்னவென்றால், இந்த பெண் தொட்டு அவள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாள். அந்த விசுவாச தொடுதல் உங்களுக்குள்ளே வருகிற போது நீங்கள் எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்ற சத்தியத்தை தன்னை நெருக்கிக் கொண்டிருக்கிற மக்கள் கற்றுக்கொள்வதற்காக அவருடைய விசுவாச தொடுதலை ஆண்டவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அந்த அம்மா அப்படியே முடிச்சுட்டு போகணும் தான் யோசிக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் என்ன செய்யல, விடல. அந்த பெண்ணுக்குள்ளே இருந்த ஆழமான விசுவாசம், அந்த பெண்ணுக்குள்ளே இருந்த அந்த வல்லமையான ஒரு விசுவாசம் என்ன செய்யும், கிறிஸ்துவினிடத்தில் இருந்து வல்லமையை புறப்பட செய்கிற ஒரு விசுவாசம் இல்லையா. சில நேரங்களில் ஒரு தகப்பனிடத்தில் அல்லது தாயினிடத்தில் ஒரு குழந்தை தனக்கு வேண்டியதை என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வதற்கு பல விதங்களை என்ன செய்வாங்க, கையாளுவாங்க. இது சாதாரணமாக நடக்கிற நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா. சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நீ கொடுத்தா தான் நான் போவேன் அப்படி சிலர் கேட்பாங்க. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, நான் உன் பிள்ளை தானம்மா, ஒரு பிள்ளை தானம்மா, என்னம்மா கொடுத்துருமா என்று சொல்லி அன்பை அதிகமாக கொட்டி வாங்குவாங்க. சில பிள்ளைங்க கண்ணீர் விட்டே சாதிச்சிருவாங்க அப்படின்னு ஒன்று அர்த்தம், பல பல பலபன் கண்ணீர் வந்துடும் இல்லையா. சிலர் கண்ணீர் விட்டே காரியத்தை சாதிச்சிருவாங்க. அது பொம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட காரியம் நடக்காதுன்னு நல்லா தெரியும், அந்த விஷயம் அம்மா காதுக்கே போகாது. நேரம் அப்பாட்ட வந்து அப்படியே அப்பாவை கட்டி பிடிச்சி அப்படியே மெல்லாம கொஞ்சி, டேடி அப்படின்னு அவர் ஃபிளாட்டு அப்படியே மெல்ட் ஆயிடுவார், முடிஞ்சு போச்சு கதை இல்லையா. ஆண்டவரிடத்துல கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த பெண் தன்னுடைய ஆழமான விசுவாச நம்பிக்கையை வெளிப்படுத்தி, தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பி ஆண்டவரை தொடுகிறாள். அந்த விசுவாச தொடுதல் என்ன செய்யக்கூடாது, மறைந்து போகக்கூடாது என்று உணர்ந்து கொண்ட கடவுள் என்ன செய்கிறார், அந்த பெண்ணை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த பெண்ணை மாதிரி உங்களுடைய விசுவாசம் இருந்தா நீங்க எல்லாரும் என்ன செய்யலாம், குணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த பெண்ணை ஆண்டவர் வெளிப்படுத்துவதாக நாம் வாசிக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவனிடத்தில் இருந்து வல்லமையை புறப்பட செய்கிற ஒரு விசுவாசம் அந்த பெண்ணுக்குள்ள என்ன செஞ்சது, இருந்தது இல்லையா. நிறைவாக அந்த பகுதி முடியும் போது எப்படி முடிகிறது, அந்த அம்மா சரீர சுகத்தை மாத்திரம் எதிர்பார்த்து இயேசுவை சந்திக்க வருகிறாள். அந்த சம்பவம் முடிந்ததற்கு பிறகு அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன அழகான ஒரு காரியம் பாருங்க, தன்னுடைய வல்லமையை ஆண்டவர் என்ன செய்கிறார், இப்பொழுது மறைத்துக் கொள்ளுகிறார், குறைத்துக் கொள்ளுகிறார். என் வல்லமை இல்லம்மா, உன்னுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தோடு நீ தொட்டதுனாலதான் எனக்குள்ளே இருந்து வல்லமை புறப்படுகிறது இல்லையா. ஊழியக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய உத்தமமான ஒரு மேன்மையான பாடம் இது. நிறைய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில கடவுள் கிருபைகளை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிற கிருபைகளை கொடுக்கிறார். எதற்கு, கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. நான் அந்த கூட்டத்துக்கு போனங்க, பெரிய அற்புதம், அத்தனை பேர் சுகமடைச்சாங்க. நான் அங்க போனேனுங்க, சொல்ல ஆரம்பிச்சாவே அடிச்சு போச்சு அர்த்தம், உன்னுடைய கிருபையை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். கர்த்தர் சர்வவல்லமுள்ள தேவகுமாரன் தன்னுடைய வல்லமையை என்ன செய்கிறார், குறைத்து கொண்டு அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை மேன்மைப்படுத்துகிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொல்லி அந்த பெண்ணை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆசீர்வதித்து அனுப்புகிறார். 34வது வசனம், இயேசு அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. சரீர சுகத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு வந்த அந்த பெண்ணை ஆண்டவர் ஒரு உயிருள்ள சாட்சியாய் எழும்பி செய்து அந்த பெண்ணுக்குள்ளே இழந்து போன சமாதானத்தை கிருபையாய் கொடுத்து அவருடைய சரீரத்தில் உள்ள வியாதிகள் முற்றிலுமாக நீக்க செய்து
உனக்கு இனி உன்ன என்ன உண்டு? சுகமான ஒரு வாழ்க்கை இல்லையா? மூன்று யோகான்ல வாசிக்கிறோமே, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ என்னப்படி வாழணுமா? சுகமாய் வாழ வேண்டுமே. ஆக ஆண்டவர் தன்னை தேடி வந்த விசுவாசமுள்ள அந்த பெண்ணினுடைய விசுவாச தொடுதலை அங்கீகரிக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை எதிர்நோக்குகிறார். அந்த விசுவாச தொடுதல் நம்முடைய வாழ்விலும் ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்த முடியும். அந்த விசுவாச தொடுதலை நாமும் பெற்றுக் கொள்வோம். கடவுள் தாமே இந்த திருவசன வழியாய் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.